விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடைய வரவேற்கிறோம். லாவ் ஹீலிங், சுகமாக்கும் சட்டம். சட்டம் போட்டு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை தேசங்கள் செய்து, தேவன் தம்முடைய வேதத்தில் தம்முடைய பைபிளில் சுகம் கொடுப்பதற்காக சட்டங்களை வச்சிருக்கிறார். சட்டங்களை மீறினால் சுகமீனம் உண்டாகும். நடுவில் ஒரு விஷயம் கவனிக்கணும், சட்டங்களை மீறினால் அங்கே பாவம் பிறக்கிறது. ஏன்னா பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில் பல தீமையான விளைவுகளை கொண்டு வருது. அந்த தீமையான விளைவுகளில் ஒன்று இந்த வியாதி என்பது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போது ரொம்ப இந்த வெயிட் லிஃப்டர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப வலுவாக இருக்கணுன்றதுக்காக இயற்கையான மற்றும் செயற்கையான நிறைய விஷயங்களை உட்கொள்வாங்க. ரொம்ப திடகாத்திரமாக இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர் ரொம்ப திடகாத்திரமாக நல்லா இருந்தார். எல்லாருமே பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவருடைய அந்த ஒரு ஸ்டாச்சு பாடி அவரோ அழகாக இருக்கும். ஆனால் திடீர்னு சில வாரங்கள் அவருடைய சரீரம் மெதுவாக மெலிய ஆரம்பிச்சது. எப்படி இந்த பலூனில் வந்து ஒரு சின்ன ஓட்டை விழுந்த உடனே சுருங்கிடும் இல்லையா, காற்று போன உடனே, அந்த மாதிரி. அல்லது ஒரு பூவை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம், ஒரு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இதழெல்லாம் சுருங்கி காஞ்சி போயிடும். அதுபோல் சில வாரங்களில் அவருடைய உடல் அப்படியே மெதுவாக மெலிந்து எலும்பும் தோலும்னு சொல்கிற பார்த்தீங்களா, அப்படி ஆயிட்டார். சரி, அவர் பயந்து போய் மருத்துவ பரிசோதனை, பெரிய பெரிய மருத்துவமனைகள், பெரிய பெரிய டாக்டரோட ஒப்பீனியன், ஃபஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், அப்படியெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாமே நல்லா தான் தெரியுது, ஏதோ தவறு வியாதி கஷ்டம் இருக்க தான் செய்யுது, ஆனால் என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. இன்னதுன்னு சொன்னால் கூட ஒரு மனுஷனுக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கி இந்த மாதிரி பல பரிசோதனைகளை செய்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வலி நீங்கலை, வியாதி போகலை. இது ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம் இல்லைங்களா? இதுபோல் இன்றைக்கு பல அவதிகளை பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். சராசரியாக நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது என்ன கேட்குறோம், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். இந்த எப்படி இருக்கீங்க அப்படின்றதில் பணம் எவ்வளோ வச்சுருக்கீங்க அதெல்லாம் இல்லை. ஒட்டுமொத்தமான நலனை விசாரிக்கிற மாதிரி அது தோணினாலும் கூட, தெரிஞ்சாலும் கூட, உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கான்றது தான் முதல் விஷயம். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆரோக்கியத்தை முன்வைத்து தான் பேசணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தரை கேட்ட உடனே ஒருத்தர் என்ன சொல்கிறனால உடம்பு சரியில்லை அப்படின்வார், அப்படி தானே சொல்லுவார். அப்போ உடல்நிலை சார்ந்த அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம ஒருத்தர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறோம், ஒருத்தர் நல்லா இருக்கேன்ற பதிலையும் சொல்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவன். நாம் சுகமாக இருக்கணுன்றது தான் தேவனுடைய திட்டமும் கூட. அதற்காக தான் இந்த பூமியில் இயற்கையாகவே நிறைய விஷயங்களை நம்முடைய உடலுக்காக, ஆரோக்கியத்துக்காக படைச்சி வச்சிருக்கிறார். நம்முடைய கோணலான வழி தான் பலவிதமான தீமையான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருது. ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, முதியவர்களே, உங்களுக்கு வியாதி வலி இருக்கலாம், காரணம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எத்தனை விதமான மருந்து, மருத்துவமனைகள் உயர்ந்த அளவுக்கு செலவு செய்து பார்த்து கொள்ளக்கூடிய வழி இருந்தாலும் கூட, சுகமளிப்பவர் தேவன் என்கிற ஒரு விஷயத்தில் விசுவாசம் இருக்குமானால் ஒரு நிம்மதி நமக்குண்டு, சமாதானம் நமக்குண்டு. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம், ஒரு பெரிய தெளிவை நாம் அடையலாம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வான்வழியாக உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதெல்லாம் தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய கையில் இருக்கிற செல்போனில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு பைபிள் அவர் டெலிவிஷன் என்ற ஒரு ஆப், அதை நீங்கள் போட்டிங்கன்னா 24 மணி நேரமும் நம்முடைய பல நிகழ்ச்சிகள்
தொடர்ந்து 24 மணி நேரமும் நீங்கள் கவனிக்க முடியும். இந்த நாட்களில் ஒரு தொடராக சுகமாக்கும் சட்டம், லா ஆஃப் ஹீலிங். சகோதரர்களே, இன்றைய சூழலில் குழந்தை பிறந்த உடனே முதல்ல அதுக்கு தாய்ப்பால் கொடுக்குறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு வைத்தியம், ஏதோ ஒரு மருந்து, ஏதோ ஒரு ஊசி, ஏதோ ஒன்றை முதல்ல அந்த குழந்தைக்கு வாயிலோ நாக்கிலோ அல்லது கையிலோ நாம் அதை தடவுகிறோம் அல்லது ஏற்றுகிறோம். அப்போ குழந்தை பிறந்த நாளிலிருந்து இப்பொழுது இருக்கிற மனிதர்கள் இப்பொழுது இருக்கிற வைத்திய முறைகளை, மருத்துவ முறைகளை அவர்கள் கையாள்வதை பார்க்கிறோம். 3 வயதுக்குள்ள பலவித கொடிய நோய்கள் வராதபடிக்கு முத்தடுப்பு ஊசி என்று எல்லாம் போடுறத பார்க்கிறோம். இப்பொழுது மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உணவு, உடை இதை விட அதிகமாக தங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ள முயற்சி எடுக்கிறாங்க. எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு காலத்தில் கையே கழுவாம சாப்பிட்டு கொடுத்த இந்த சமுதாயம் இன்றைக்கு கிராமப்புறத்தில் தெருவில் கூடியிருக்கிற குருவிக்காரர்கள் கூட கையை கழுவி தான் சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அது உண்மை. முன்னெல்லாம் எந்த தண்ணியும் அள்ளி குடிப்போம், அதுக்கு ஒரு பழமொழி ஒன்று உண்டு, தண்ணீரை பழித்தால் நீ தாயை பழித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்ணியை நீ பழிக்கக்கூடாது. பக்கத்தில் எருமாட்டை கழுவிட்டு இருப்பான், அதனுடைய அழுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம், அப்படியே அள்ளி தண்ணி குடிப்பான். கிராமத்தில் இப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லா கிராமங்களிலும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அல்லது கேன் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் வாங்கி குடிக்கிறாங்க. நகர்ப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீட்லேயும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறதே கிடையாது, அவ்வளவு மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் ஏதோ ஒரு எலும்பு உடைஞ்சு போவோ அல்லது ஏதோ ஒரு ரணதாயம் ஏற்பட்டால் தான் மனிதர்கள் மருத்துவமனைக்கு போனாங்க. இன்றைக்கு தும்பலுக்காக போகிறாங்க, சளிக்காக போகிறாங்க, இருமலுக்காக போடுறாங்க, ஒரு சின்ன காய்ச்சலுக்கு போகிறாங்க, ஒரு அடிப்புக்கு போகிறாங்க, எல்லாவற்றுக்காகவும் வைத்தியத்தை நாடுகிறார்கள். அது உண்மைதானே? இன்னைக்கு மனிதனுடைய உடம்புல 252 எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. அதை தான் மூட்டுன்னு நம்ம சொல்கிறோம். வயது ஆக ஆக இந்த மூட்டுகள் தேய்ந்து விடும். இன்றைக்கு உடம்புல வலி இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்படியானால் வாழ்க்கை முழுவதும் நரகமாக போய்விடும். மனிதர்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வீட்டை விற்று தங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கிறாங்க, கடன் வாங்கி தங்களை காப்பாற்றிக் கொள்கிறாங்க. இன்சூரன்ஸ் என்ற ஒரு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே தங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய பயங்கரமான நோய்களுக்கு பண செலவு செய்வதற்கு ஆயத்தமாகி வராங்க இல்லையா? நாடு மாநிலம் தன்னுடைய மொத்த வருமானத்தில் 1/3 பகுதியை இந்த ஹெல்த் கேருக்காக, மனிதனுடைய சுகத்துக்காக, மருத்துவத்துறைக்காக, மருத்துவ கல்விக்காக நாம் இங்கே பார்க்கிறத கவனிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இந்த மருத்துவ உலகம் பிரம்மாண்டமாக வளர்ந்து சாதாரணமாக ஒரு பிரசவத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு செய்கிற அளவுக்கு இன்றைக்கு சென்று விட்டது. என்னுடைய தாயார் சொன்னாங்க, நான் பிறந்தபோது மொத்தமாக 2 ரூபாய் செலவு பண்ணாங்களாம். நான் சொல்வது 74 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் இன்றைக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. நண்பர்களே, வியாதியினுடைய எல்லையை நாம் எங்கே என்று தெரியாமல் தவிக்கிறோம்.
ஒரு நாளைக்கெல்லாம் கோழியிலிருந்து சிக்கன் குனியா வருகிறது, குரங்கிலிருந்து வருகிறது, பன்றியிலிருந்து வருகிறது, பூக்களினுடைய மகரந்த தூளியிலிருந்து வருகிறது. இந்த டாக்டருங்கெல்லாம் அவரை போய் சந்திச்சப்போ ஒரு பேப்பரில் உங்களுக்கான மருந்து எழுதுகிறாங்க இல்லையா, முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆர் மாதிரி ஒன்று போட்டு ஒரு எக்ஸ் மாதிரி அந்த வாலில் போட்டிருக்கோம். இது கிரேக்க மொழியில் இருக்கிற ஒரு குறிப்பு. விபியோ என்பது தான் அந்த கிரேக்க வார்த்தை. அந்த ஒரு சொல்ல ஒரு எழுத்தை அங்கே போட்டிருக்காங்க. அதுக்கு இங்கிலீஷில் தெரப்பட்டிக் என்ற ஒரு வார்த்தை. இந்த தெரப்பட்டிக்னா என்ன அர்த்தம்னா கியூர், சுகமாகுதல்னு அர்த்தம். ஆகவே மருத்துவர்கள் உங்களுக்கு மருந்து எழுதும்போது முதலில் குறிக்கிற அந்த ஆர் எக்ஸ் என்ற அந்த வார்த்தை சுகம் என்ற சொல்லிலிருந்து தான் தொடங்குகிறது. நீங்கள் சுகமாக இருப்பதற்காகவே நான் இதை எழுதுகிறேன் என்றுதான் அவர் நினைத்து எழுதி கொண்டிருக்கிறார். கேள்வி என்னன்னா, நம்ம சுகமானமா? சரி, அப்படியே சுகமானதாக நாம் நினைத்தாலும் முடிவு என்ன? காலஞ்சென்ற தமிழகத்தினுடைய முதல்வர் 72 நாட்கள் மிக புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில் எவ்வளோ கோடியான கோடிகளை செலவு செய்து மேலை நாடுகளிலிருந்து மருத்துவர்கள்லாம் வரவழைத்து அவரை சுகமாக்க எண்ணினார்கள். 72வது நாளில் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மருத்துவமனையில் இறந்து போனதை நம்ம பார்த்தோம். கேள்வி என்னன்னா, அவர்களுக்கு எல்லா வசதியும் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவரை போய் பார்க்க போனவங்க மட்டும் கீழே காபி இட்லி இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு ஏறக்குறைய 1.5 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அந்த மருத்துவமனையில். விசிட்டர்ஸ் சாப்பிட்டதுக்கான செலவும் அது. அப்படினால் அவர்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க? சுகமானார்களா? அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யோபு 14 அதிகாரம் முதல் வசனம், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன், கவனியுங்கள், சஞ்சலம் நிறைந்தவனும் வாழ்நாள் குறைந்தவனுமாய் இருக்கிறான். புரியுதுங்க? ஸ்திரீனிடத்தில் பிறந்தாலு சஞ்சலம் நிறைந்தவனும் வாழ்நாள் குறைந்தவனுமா இருக்கான். எதனால? இப்படி நோயால தாக்கப்படுவதால். சஞ்சலம் எதனால? இந்த நோயினுடைய வலியினால, தீராத வலி. எத்தனை பேர் வயிற்று வலிக்கு தூக்குப்பட்டு சாராங்க. அப்ப எவ்வளவு வயிற்று வலி கடுமையா இருந்தா அவர்கள் உயிரையே மயத்துக் கொள்கிறார்கள், கவனிங்க நீங்க. ஆகவே ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சஞ்சலம் நிறைந்தவனும் வாழ்நாள் குறைந்தவனுமா இருக்கிறான். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல, அன்றியும் நாம் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரித்து நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா அப்பாயிண்டட். அதாவது உங்களுக்கு ஒரு வேலையில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி மனிதர்களாகி நமக்கு மான ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்கு. அதனால தான் பிரசங்கி 3:2 வசனத்தில் படிக்கிறோம், பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு. There is a time to born, there is a time to die. ஆகவே அன்பு சகோதரர்களே, வியாதி நோய் இவைகளினுடைய முடிவு தான் மரணம். இந்த மரணம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால தற்காலிக வாழ்க்கையில் ஒரு தலைவலியை அல்லது ஒரு ஜுரத்தை ஒரு சிறிய பேதியை நாம் குணமாக்கி கொள்ளலாம். நம்ம எவ்வளவு சுகமாக இருந்தாலும் முடிவு ஒரு நாள் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்து வீட்டிலிருந்து நாம் போக வேண்டியதுதான். மரணம் இல்லாத ஒரு உலகம் இனி கிடையாது. இந்த பூமி முதல் மனிதனாகிய ஆதாம் முதற்கொண்டு உங்களையும் என்னையும் மரணத்தின் கீழே ஆண்டு கொண்டிருக்கிறது. தி எர்த் ரூல் அவர் லைஃப் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஆடம் டு யூ அண்ட் மீ. மக்கள்
வியாதிப்பட்டவர்களை எப்படி பார்க்கிறார்கள். 8 வசனம் பாருங்கள். தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையிலே கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். பாருங்க, வியாதியில குமுறி கொண்டு ஒரு கூட்டம், வியாதிஸ்தங்கிட்ட பணத்தை பிடுங்கிக் கொள்கிற இன்னொரு கூட்டம், மருத்துவமனை லேப் என்று செலவு கூடுதலாய் போய்க் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியின் மத்தியில இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கு, அதான் நம்முடைய சொந்தமும் பந்தமும். அவன் பல்ல கடிச்சிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான், தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையிலே கிடக்கிறவன் இனி எழுந்திருப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். எப்பொழுது இந்த நிலத்தை பறிக்கலாம், இந்த வீட்டை பறிக்கலாம், இந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓடலாம், நீங்கள் சேர்த்து வைத்தவைகளை பங்கிட்டுக் கொள்ளலாம். தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது. இதுதான் குடும்பத்தினுடைய பார்வை. சிலர் இருக்காங்க, வியாதிப்பட்ட ஒருவனை எப்படி பார்க்கிறாங்க பாருங்க. சங்கீதம் 41:6 வசனம், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் இருதயத்திலே அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். வரும்போது உங்ககிட்ட பேசுற அந்த ஆளு உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவான். எல்லாம் ஒன்று பயப்படாதீங்க, நான் இருக்கேன், இது மாதிரி நான் எத்தனையோ பேரை பார்த்தேன், நல்லா ஆயிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் உள்ள நீ காலியாகணும்னு தான் அவன் நினைப்பான். அதுக்கு அதே ஆளு தெருவில் போய் என்ன சொல்றான், அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ், முடிஞ்சது, இனியே அவன் இந்த அலுவலகத்துக்கு வரமாட்டான், இந்த வேலைக்கு வரமாட்டான், இந்த தொழிலுக்கு வரமாட்டான், அவன் முடிஞ்சது, அவனுடைய கதை முடிந்தது என்றெல்லாம் தூற்றுகிறான். இன்னொரு கூட்டம் இருக்கு, அவனுக்கு இறக்கமே கிடையாது, இன்னொரு 6 மாசம் இருக்கிறவனை 2 வாரத்திலேயே அனுப்பிடுவான், அந்த அளவு பேசுவார்கள். பாருங்கள், சங்கீதம் 41:5 வசனம், அவன் எப்பொழுது சாவான் என்று, அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். பார்த்தீங்களா, மனிதர்கள் ஐயோ பாவம் என்று நினைப்பதற்கு பதிலாக இவன் எப்பொழுது சாவான், இவனுடைய பேர் எப்பொழுது அழியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கத்தரிடத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு திரும்புவீர்களானால் உங்கள் படுக்கை ஆண்டவர் மாற்றி போடுவார். சங்கீதம் 41:3 வசனம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். நம்புறீங்களா? நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவரே உங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர், அவரிடத்தில் வாருங்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று யாத்திரையாகமும் 15:26 நாம் படித்தோம். ஆகவே தேவன் உங்களை சுகமாக்குவார் சகோதரர்களே. ஆனால் ஒன்று, நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு ஓய வேண்டும், நீங்கள் உங்கள் பாவங்களை குறித்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவர் உங்களை சுகமாக்குவார். 41:4 வசனம், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். இந்த வசனத்தில் ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். இப்போ நோய் என்பது உடல் மேல இருக்கு, பாவம் என்பது உங்கள் ஆத்மா மேல இருக்கு. The disease and sickness on your body, the sin lieth at your soul. When your soul is forgiven, then your body will be healed. உன் ஆத்மாவிலே பாவம் மன்னிக்கப்பட்டால் உன் சரீரம் சஸ்தமாகும். இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்,
ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5:20 அவனுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிருவாத காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதாவது கை கால் அசைய முடியாத அளவுக்கு பேரலிட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த இளம்பிள்ளை வாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஆளை இயேசு சுகமாக்குவதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த மதவாதிகள், மத வெறியர்கள், மத துரோகிகள் என்ன சொன்னார்கள் பாருங்க, 21 அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்கிற இவன் யார், தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன, கவனியுங்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. Which is easier? Arise and walk or your sin is forgiven? இயேசு இந்த கேள்வியை அந்த மக்களுக்கு முன்னால வச்சார். இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். அதாவது என்ன சொல்றாரு, அந்த இளம்பிள்ளை வாதத்துல எல்லா உறுப்பும் செயல்களிலிருந்து போன அந்த திமிருவாதக்காரனை, இயேசு நீ சுகமடைய வேண்டும் என்று சொல்லியிருந்தா உடம்பு மட்டும் சுகமாயிருக்கும், அதுக்கு அடுத்த 10வது நாள் மீண்டும் அதே பாவத்தை அவன் செய்வான். ஆக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அவன் ஆத்மா சுகமாகும், அப்பொழுது அவனுடைய சரீரமும் சுகமாகும். எது எளிதுன்னு கேட்டார். எது எளிது? ஒரு மனிதனுடைய பாவங்கள் சுகமாக்கப்பட வேண்டும், அதான் எளிது. Your sin need to be forgiven. That is easier. To heal entire body. ஆகவே இயேசு அந்த படுக்கையில் கிடந்தவனை சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், சங்கீத 41 நம்ம படித்தோம், நம்ம விரோதிகள் எப்படி நினைக்கிறாங்க, நம்முடைய சிநேகிதர்கள் எப்படி நினைக்கிறாங்க, நம்ம குடும்பத்தார் எப்படி நினைக்கிறாங்க, நம்மோடவே இருக்கிற மக்கள் எப்படி நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு, ஏதோ ஒன்று வச்சு மனசுல பாக்குறாங்க நம்மளை. எப்படியாவது நம்ம மூட்டை கட்டி நம்ம அனுப்பணும், அதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? படுக்கையில கிடக்கிற ஆள் என்ன சொல்றான், தேவனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என் பாவத்தை எனக்கு மன்னியும் என்று கேட்டான். கர்த்தர் அவனை சுகமாகும்படி இறங்கினார். நாளை இதனுடைய தொடர்ச்சி நாம் கவனிப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்களுக்கு உமது கிருபையை தாரும், உமது வார்த்தையினால் எங்களை சுகமாக்கும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். திருமறை நேர நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் வாழ்த்துக்கள். லா ஆஃப் ஹீலிங், சுகமாக்கும் சட்டம் என்ற தொடரை பார்த்து கொண்டு வருகிறோம். நேயர்களே, நேற்றைய நிகழ்ச்சி மிகவும் பிரயோஜனமாக இருந்ததாக அநேகர் தொலைபேசியின் வழியாக தெரிவித்திருந்தீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். லா ஆஃப் ஹீலிங் என்ற இந்த தொடர் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு வியாதியினுடைய காரணம் என்ன, யாராலே நமக்கு வியாதி வருகிறது, அநேக வியாதிகள் நாம் செய்கிற தவறுகளாலே, உணவு பழக்கங்களாலே, தொற்று நோய்களாலே, ஏன் சில வியாதிகள் பிசாசினாலும் உண்டாகிறது, இதை குறித்து இன்றைக்கு விவரமாக படித்தோம். இன்னொன்றும் நாம் படித்தோம், நம்முடைய வியாதிக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட நாம் இன்று தெரிந்து கொண்டோம். இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது என்ன சொன்னார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவையே அன்றி சுகமாயிருக்கவர்களுக்கு அல்ல என்று. ஆம் பிரியமானவர்களே, சுகமாக்கும் சட்டம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் நாம் எல்லாரும் ஏதோ ஒரு வகையிலே வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பிறந்த குழந்தை முதல் மறிக்கும் தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கு வியாதி இருக்கிறது. இந்த வியாதியிலிருந்து எப்படி மீளுவது என்பதைத்தான் இன்றைக்கு மனுக்குலம் போராடி கொண்டிருக்கிறது. ஆராய்ச்சி நிறுவனங்கள் மருந்துகளை புதிது புதிதாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சம்பளத்தில், அதாவது வருமானத்தில் ஏறக்குறைய 30% அதிகமாக மருந்து வாங்குவதற்காக பயன்படுத்துகிறார் இல்லைங்களா. எல்லா மருத்துவமனைகளும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது.
வகவகையான மருத்துவங்களை இப்பொழுது அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மருந்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அழைக்கிறோம். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று தேவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் திரும்புங்கள். சரீரப்பிரகாரமான வியாதிக்கும் ஆவிக்குரிய வியாதிக்கும் சுகம் பெற்று கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். வியாதியின் ஊற்றுக்கண்ணாக பாவம் இருக்கிறது சரியா? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக்கொள்ளுங்கள். சரி தவறு என்று எழுதினால் போதும், வசனத்தை குறிப்பிட்டு சொன்னால் நலமாயிருக்கும். வியாதியின் ஊற்றுக்கண்ணாக பாவம் இருப்பது சரியா? எழுதிக்கொண்டீர்களா? நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது, உடனே பதில் எழுதுங்கள். நேர்களே, நீங்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு இன்னும் கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் சீக்கிரமாய் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிகள் பைபிள் அவர் டிவி ஆப் மூலமாக ஒவ்வொரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலமாக பைபிள் அவர் டிவி ஆப்பை பதிவிறக்கம் செய்து பார்க்கும்படி உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் எங்களோடு வந்து புதிய ஏற்பாடு தொழுகை செய்ய அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நேரங்களை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். உலகமெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்கள் நேரடியாகவும் இன்டர்நெட் வழியாக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?